என்ன பார்க்க போறேனா ஆயில் இல்லாம முருங்கக்கீரை எப்படி செய்யறதுன்னா இது பண்றது ரொம்பவே ஈஸி. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம வைஷூஸ் பிரெட் ஸ்கிரிப்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் நம்ம என்னதுன்னு பார்த்துடலாம். இது வெறும் மூணே மூணு ஐட்டம்ஸ் தான் இதுக்கு தேவை. கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அப்புறம் திருவி வச்ச தேங்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட், கல் உப்பு. இது மண் சட்டியில் முருங்கைக்கீரை வந்து ஆயில் ஊற்றாமல் எப்படி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். ஈஸியில் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் இந்த மண்பானை சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை. இப்போ நம்ம இந்த மண்பானை சட்டிக்குள்ளே போடலாம். உள்ள போடட்டா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தண்ணிலேயே நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. கீரை பொதுவாகவே நம்ம வந்து குக் பண்ணும்போது மூடி வைக்கக்கூடாது. இந்த கீரை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் இந்த கல் உப்பு இதுக்குள்ளே போட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து திருவி வச்ச தேங்காவை இதுக்குள்ளே போடலாம். இது வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோன்னா நம்மளோட ரெசிபி வந்து ஃபினிஷ்ட் ஆயிரும். இது நீங்கள் ஆயில் குக் பண்ணி சாப்பிட்றத விட இது ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ நம்ம திருவி வச்ச தேங்காவை இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி. ஆயிலே இல்லாமல் நம்ம ஒரு ரெசிபி முடிச்சிட்டோம். நம்ம ஹீமோக்ளோபின்க்குலாம் ரொம்ப நல்லது. நம்ம வீக்லி ஒன்ஸ் வச்சுட்டு உங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடணும். பாருங்க இப்போ வந்து நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து நிறைய தேங்காய் பூ போட்டிருக்கேன். நம்ம நிறைய தேங்காய் பூ போட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் பூலாம் ரொம்ப குக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதெல்லாம் வரும். இப்படி வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் பூலாம் போட்டோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா அது நம்மளுக்கு ஹெல்த்தி தான். ஆனால் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.